Rapid Achievers Training Academy. Pangasandhi Paiyirchiyil 10 varada anubavam konda thalai sirandha nirvanam. Price Action Swing Trading, Option Strategist, Advanced Pattern Trading pondra anithu vidhamana trading galum nibunargalai kondu sirandha murayil payichuvikkapadugirathu. Online vagupugal matrum trading floor vasadiyum undu. Chennai, Coimbatore matrum Bangalore. Thodarbu kollavum 9884342395. உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், பிரஸ்ட் அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. ரொம்ப டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயே பிரஸ்ட் சின்னதாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்தமாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் ரொம்ப ஃப்ளாட் செஸ்டாக இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, செல்ஃபீஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது. பட் ஓவர் த இயர்ஸ் நிறைய இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இம்ப்ளான்ஸ், இன்னர்ட் இம்ப்ளான்ஸ், அது வந்து யூ கேன் டேக் இட் டு த கிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வருஷக்கணக்காக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிலிக்கான் இம்ப்ளான்ட்டை வந்து நம்ம பிரெஸ்ட் டிஷ்யூக்கும் மசிலுக்கும் நடுவில் வைப்போம், சில டைம் மசிலுக்கு அடியில் வைப்போம். ஸோ நம்ம வெயிட் போடுறோம் அப்படின்ற போது நமக்கு வந்து நம்ம அந்த ஒவ்வொரு ஃபேட் செல்லும் குண்டாயிடும். வெயிட் குறைக்கிறோம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா டயட் சாப்பிட்டு வெயிட் குறைக்கிறோம் அப்படின்றோம், ஒவ்வொரு ஃபேட் செல்லும் சுருங்கிடும். ஸோ நம்ம வந்து இப்போ லைபோசக்ஷன் மூலமாக சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரெஸ்ட் இஷ்யூ, பிரெஸ்ட் லிஃப்ட் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், நிப்பிள் சென்சேஷன் ப்ராபப்ளி கட் ஆகலாம், இல்லை பிரெஸ்ட் இஷ்யூ சம்டைம்ஸ் நம்ம ஆக்மெண்ட் பண்ணும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்ட்ரெச் மார்க்ஸ், எவ்வளோ தின்னாக இருக்குது, கலர் ஆஃப் தி ஸ்ட்ரெச் மார்க்ஸ், ஹவு சிவியர்ன்னு பொறுத்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆண்கள் வந்து மேல் பூப்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. வணக்கம் ஆதன் தமிழ் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட பிளாஸ்டிக் சர்ஜன் மிஸ்ஸஸ் கிருத்திகா அவங்க இருக்காங்க. நிறைய காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும், அந்த கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக எளிமையான முறையில் தீர்வு சொல்ல போகிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதெல்லாமே பண்ணுவோம். இன்னைக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யூஸ்வலி ஜெனரல் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி எடுக்க போகும்போது நம்ம பர்டிகுலர் ஆர்கனோட நம்ம ஒன்றிணைப்போம். சப்போஸ் நம்ம யூரோலஜி எடுக்கிறோம், கிட்னி சம்மந்தப்பட்ட கிட்னி யூரன் ட்ராக் அந்த மாதிரி போயிடுவோம், இல்லைனா கைனகாலஜின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி. பட் ஆனால் எங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா இந்த உறுப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. நாங்கள் தலை டு பாதம் வரைக்கும் எங்கேனாலும் எந்த அடிபட்டாலுமே, எங்கே நரம்பு ப்ராப்ளம் எதாக இருந்தாலுமே, எங்கே ஃபிசிக்கலி எங்கேயாவது டிசபிலிட்டி இருந்தால் அது எல்லாமே நாங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது வந்து இட்ஸ் எ வெரி வாஸ்ட் ஃபீல்ட். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராமா, எல்லாம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் புண்ணாக இருக்கட்டும், ஓப்பன் ஊன் நிறையா இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நரம்பு கட் ஆகிடுச்சோ அதை சரி பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கை விரல்கள் ஏதாவது ஃப்ராக்சர் இல்லாத டெண்டன்ஸ் நர்வ் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க கையில். ஸோ இந்த கைன்றது வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு. நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இழந்தால் கூட நம்மளோட அந்த கையோட ஃபங்க்ஷன் சரியாக பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வருவோம். அது மட்டும் இல்லாமல் பிறப்பிலே வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ், இந்த வாய் உதடுங்கள் ஒரு மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு, இல்லை எக்ஸ்ட்ரா கை இருக்கும், இல்லை நாலு விரல் அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் தீக்காயங்கள், ஸோ தீக்காயங்கள் ட்ரீட் பண்ணுறது, அதை வந்து ஸ்கின் வர வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ரெக்கவர் ஆகி அவங்க ஃபங்க்ஷன் கொண்டு வர வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் சர்ஜரி எப்பயுமே இருந்தது, பட் இப்போது நிறைய அவேர்னஸ் வர்றதுனால நிறைய பெண்கள் வந்து முன்னாடி வந்து எனக்கு இது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, நிறைய பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நாட் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, செல்ஃபீஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க பார்க்கும்போது இது சரி பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படின்ற அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஏன் பண்ணக்கூடாது, இது பண்ணால் நான் இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகிடுவேணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு குத்திக்கிட்டே இருக்கும்ல, அது பண்ணலாமா அப்படின்னு தோன்றது இப்போ நிறையா பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்றது ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்னாலஜியும் அப்படி வளர்ந்துருக்கு, சேஃபாக இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவும் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக நம்ம பண்ணும்போது அது சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து பார்லர் போய் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லை மாதம் மாதம் போய் ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி பண்ணுறோமோ, அதேமாரி ஃபாரினில் கல்ச்சர் எப்படின்னா ஒவ்வொரு மாதமும் போய் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ டெர்மட்டாலஜிஸ்ட்லேயே போய் அவங்களுக்கு முகத்துக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸோ ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு. ஸோ அதோட பிரதிபலிப்பும் நம்மளை
நம்ம சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸும் இப்போ நம்ம ரொம்ப நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதால காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ லைப்போசக்ஷன் இருக்குல்ல மேம், இப்போ நயன்தாரா கூட வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பப்ளியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த லைப்போசக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இதாகிட்டாங்க, ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டாங்க. இப்போது ஜென்ரலாக உடல் பருமன் இருக்கிறவங்க லைப்போசக்ஷன் பண்ணிக்கலாமா, பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அவங்க டயட் ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? லைப்போசக்ஷன் அப்படின்னு பண்ணும்போது நிறைய பேர் வந்து அது வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க பண்ணால் வெயிட் குறைஞ்சிடும் அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வெயிட் குறைக்கிறதுக்கான சர்ஜரி லைப்போசக்ஷன் கிடையாது. பட் லைப்போசக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் தசைக்கும் நடுவில் இருக்க கொழுப்புலாம் நம்ம எடுக்கக்கூடியது. ஸோ ஏதாவது ஒரு பகுதியில் நிறைய கொழுப்பு இருக்குது, நமக்கு நிறைய கரெக்டான ஷேப் வரல, ட்ரெஸ் போடும்போதோ ஷேப் வரல, இல்லை லெகிங்ஸ் போடும்போதோ பேண்ட் போடும்போது இங்கே மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு பர்டிகுலர் ஏரியா, ரெண்டு பர்டிகுலர் ஏரியா இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க லைப்போசக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வெயிட் லாஸ் சர்ஜரி கிடையாது, பட் ஆனால் ஒரு உடம்புக்கான ஷேப்பு, ட்ரெஸ் போடும்போது ஷேப் கொண்டு வரக்கூடிய சர்ஜரி தான் இந்த லைப்போசக்ஷன். ஸோ லைப்போசக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில பகுதியில் வந்து நம்ம பிறப்புலேருந்து இப்போ வளர்ந்து வர வரைக்கும் நம்ம ஃபேட் செல்ஸ் எல்லாமே இவ்வளோ ஃபேட் செல்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ நம்ம வெயிட் போடுறோம் அப்படின்ற போது நமக்கு வந்து நம்ம அந்த ஒவ்வொரு ஃபேட் செல்லும் குண்டாயிடும். வெயிட் குறைக்கிறோம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா டயட் சாப்பிட்டு வெயிட் குறைக்கிறோம் அப்படின்போது ஒவ்வொரு ஃபேட் செல்லும் சுருங்கிடும். ஸோ அதனால் ஷேப் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ லைப்போசக்ஷன் மூலமாக நம்ம இருக்கிற ஒவ்வொரு ஃபேட் செல்லையும் நம்ம எடுக்கிறோம். 100 செல்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 80 செல்லு நம்ம எடுக்கிறோம். ஸோ 80 செல் எடுக்கும்போது மீதி 20 செல் இருக்கும், அது வந்து நல்லா ஷேப் கொண்டு வரும். ஸோ அதனால் திருப்பி நீங்கள் சாப்பிடும்போது வெயிட் போடுவோம் அப்படின்ற பயம் உங்களுக்கு அவ்வளோ வேண்டாம். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும் இப்போ மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா, லைப்போசக்ஷன் பண்ணாத இடத்துல வெயிட் போடுவீங்க. ஸோ அது போடும்போது கொஞ்சம் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ப்ரொசீஜர்னாலுமே ஒரு மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. லைப்போசக்ஷனை தாண்டி இப்போ பெண்கள் அப்படின்னாலே வந்து மார்பகத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த அது வந்து சிலிக்கான்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு நல்லது மேடம்? நிறைய பெண்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், பிரெஸ்ட் அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க, ரொம்ப டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயே பிரெஸ்ட்டு சின்னதாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ரொம்ப ஃப்ளாட் செஸ்ட்டாக இருக்கும்போது எல்லோரும் அங்கே ரொம்ப ஆப்வியஸாக பார்க்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் ரெண்டு வழியில் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம், வேற எங்கேயாவது இருக்கிற இடத்துல நிறைய கொழுப்பு இருக்கும், ஸோ வயிற்று பகுதியோ தொடைப்பகுதியோ நிறைய ஃபேட் இருக்கிற இடத்துல நம்ம லைப்போசக்ஷன் பண்ணி ஃபேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சப்போஸ் ஃபேட் இல்லை எனக்கு, மற்ற இடத்துல எனக்கு ஒன்றும் தொட வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது பண்ணி எனக்கு பெர்மனெண்ட்டாகவே எனக்கு பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இவ்வளோ தூரம் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இம்ப்ளான்ஸ் போகலாம். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ராக்சருக்கு அப்புறம் ஒரு பிளேட் ஸ்க்ரூ போடுறோமோ அதேமாரி ஒரு ஃபாரின் இன்னர்ட் சப்ஸ்டன்ஸ், சரிங்களா? ஸோ அது நம்ம உடம்புல வைக்கும்போது நம்ம உடம்போட இன்ட்ராக்ஷன் பெருசாக இருக்காது, பட் அது நம்ம அந்த இடத்துல ஒரு பாக்கெட், நம்ம பாடியே அது ஒரு கேப்சியூல் ஃபார்ம் பண்ணி அதை பத்திரமாக வச்சுக்கும், சரிங்களா? ஸோ தேர் இஸ் நோ பெருசாக இன்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாமல் இப்போ பிரெஸ்ட்டோட சைஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து அந்த அப்பியரன்ஸ் கொடுக்கும் இந்த இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் கிரேட் சிலிகான்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ், இட்ஸ் நாட் சேஃப் அப்படின்லாம். பட் ஓவர் த இயர்ஸ் நிறைய இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இம்ப்ளான்ஸ், இன்னர்ட் இம்ப்ளான்ஸ், அது வந்து யூ கேன் டேக் இட் டு த கிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் வருஷக்கணக்காக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ லைஃப் டைம் வாரண்டியோட அதெல்லாம் வருது. ஸோ அதனால் இட்ஸ் குவைட் சேஃப். உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு இம்ப்ளான்ட் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி கூட ஒரு சின்ன இன்செஷன் போட்டு அந்த இம்ப்ளான்ட் எடுத்துடலாம். ஆனால் அது சேஃப் தான், கண்டிப்பாக சேஃப், இல்லைன்னா யாரும் பண்ண மாட்டாங்க இப்போ. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிலிகான் இம்ப்ளான்ட்டை வந்து நம்ம பிரெஸ்ட் டிஷ்யூக்கும் மசிலுக்கும் நடுவில் வைப்போம், சில டைம் மசிலுக்கு அடியில் வைப்போம், டிபெண்டிங் ஆன் டைப் ஆஃப் என்ன மாதிரி அவங்க பாடி ஃப்ரேம் இருக்குது, அவங்களுக்கு என்ன விரும்புகிறாங்க அதை பொறுத்து என்ன மாதிரி ரிசல்ட் நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பிரெஸ்டோட டிஷ்யூ ஆக்சுவலி ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரெஸ்ட்டில் ஏதாவது ஒரு லீஷன் வருது, ஒரு சின்ன கட்டி வருது, அதெல்லாம் அந்த மாதிரி இதாக இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்க ஈஸியாக பால்பேட் பண்ணுறதுக்கு அது ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணும். ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா வந்து ஒரு ஷேப்லெஸ்ஸாக பெண்கள் எல்லாருமே மாறிடுறாங்க, அது வரைக்கும் இருந்த அவங்களோட உடம்பு அப்படியே மாறிடுது. முக்கியமாக சொல்ல போனால் பிரெஸ்ட் எல்லாமே வந்து தொங்கி போன மாதிரி ஆகிடுது. ஸோ பிரெஸ்ட் லிஃப்டிங் வந்து பண்ணலாமா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம், எவ்வளோ டியூரேஷனுக்கு அப்புறம் பிரெஸ்ட் லிஃப்டிங் பண்ணலாம்? பிரெஸ்ட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு முக்கியமான விஷயம், அவங்க ஃபேமிலி முடிச்சுட்டாங்களா, இனிமேல் ஏதாவது குழந்தை பிறக்க போதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் திருப்பி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம கேட்கணும். இல்லை அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அப்படின்றபோது நம்ம கண்டிப்பாக பிரெஸ்ட் லிஃப்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரெஸ்ட் இஷ்யூ, பிரெஸ்ட் லிஃப்ட் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், நிப்பிள் சென்சேஷன் ப்ராபப்ளி கட் ஆகலாம், இல்லை பிரெஸ்ட் இஷ்யூ சம்டைம்ஸ் நம்ம ஆக்மெண்ட் பண்ணும்போது திருப்பி ஃப்யூச்சரில் பிரெஸ்ட் ஃபீடிங்கான பாசிபிலிட்டி ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதை மனசில் வச்சுட்டு அவங்க வந்து ப்ரையாரிட்டி ஃபார் த ஃபீடிங் கொடுத்துட்டு அவங்க ஃபீடிங்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலி முடிச்சோன்னே தே கேன் ப்ராப்ளி கோ ஃபார் அ பிரெஸ்ட் லிஃப்ட். பிரெஸ்ட் லிஃப்ட் வந்து இந்த சாகிங் அப்படின்னு சொல்லும்போது எதனால் இந்த சாகிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஃபீடிங் பண்ணுறப்போ அந்த பிரெஸ்ட் வந்து
என்லாஜ் ஆகும். இந்த பால் சுரக்கும் போது அந்த பால் சேர 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 என்லாஜ் ஆகும். ஸோ அது நம்ம பால் சுரக்கி என்லாஜ் ஆகி கம்மியாகும் போது ஆப்வியஸ்லி இந்த ஸ்கின் சேகிங்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபேட்டும் குறையும். ஸோ அதனால் ஒன்று வந்து வால்யூம் கம்மியாகும், உள்ளே இருக்கிற ஃபேட்டும் சரி ஸ்கின்னும் எக்ஸஸாக இருக்கனால இந்த சேகிங் கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ டூ திங்ஸ் ஃபார் சேகிங், ஒன்று வந்து ஸ்கின் எக்ஸஸ் ஆகலாம், இன்னொன்று வந்து ஃபேட் கம்மியாகலாம். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணால் தான் அந்த பிரெஸ்ட் லிஃப்ட்டை கரெக்ட் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து வால்யூம் மட்டும் கம்மியாக இருக்கும், ஸோ வால்யூம் ரீப்ளேஸ் பண்ணாவே அவங்களுக்கு வந்து முன்னாடி இந்த பிரெஸ்ட்டு வந்துடும். பட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிப்பிள் எல்லாமே பயங்கர ஸ்கின் சேகிங்கோடு இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே கரெக்ட் பண்ணி ப்ளஸ் வால்யூமும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த வால்யூம் ரீப்ளேஸ் பண்ணுறது ஃபேட் மூலமாகவும் பண்ணலாம், இம்ப்ளான்ஸ் மூலமாகவும் அப்போ வச்சு நம்ம பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறமே வந்து லேடிஸ் வந்து உடம்பை வந்து கவனிக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கவலையை கொடுத்துரும். சாரீஸ் எல்லாம் வியர் பண்ண முடியாது, வயிறு வேற ரொம்ப பெருசாகிடும். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரிமூவ் பண்ண முடியும்ல மேம்? ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படின்றது எது எதனால் ஃபஸ்ட்டு வருது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். குறிப்பிட்ட டைமில் வந்து நம்ம வெயிட் ரொம்ப கெயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லாத போது அது லைட்டாக டேர் ஆகிடும். ஸோ அந்த டேர் தான் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸோ இப்போ வந்து ரேப்பிட் வெயிட் கெயின், ரேப்பிட் வெயிட் லாஸும், வெயிட் லாஸ் எவ்வளோ வேகமாக பண்ணுறாங்களோ அப்போயும் நமக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரதான சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் காமன்லி நம்ம உமனில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைம், ப்ரெக்னென்சி டைமில் வயிறு பெருசாகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அந்தந்த மந்த்துக்கு அந்தந்த வெயிட் போடும்போது, அப்ராப்ரியேட் வெயிட் போடும்போது நமக்கு வந்து கரெக்டான வயிறு பெருசாகி ஸ்கின்னும் திருப்பி ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்காது. பட் சேம் ப்ரெக்னென்சி டைமில் எக்ஸஸ் வெயிட் கெயின், யூஸ்வலி ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 kgs போடுவாங்க. பட் அதையும் மீறி குழந்தை நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாம போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக வெயிட் போடும்போது ஸோ என்னது ரேப்பிட் ஸ்ட்ரெச் ஆகும்போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து யூஸ்வலி லோவர் அப்டமெண்டில் நிறையா இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரீஅசஸ் பண்ணுவோம் நாங்கள், இங்கெல்லாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது அப்படின்றது. சப்போஸ் ஸ்கின் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா தம்மி டக் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஃபுல்லாகவே போயிடும். சப்போஸ் அவங்களுக்கு மேலே வரைக்கும் இருக்குது அப்படின்னா டிபெண்டிங் ஆன் ஹவு எவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்ட்ரெச் மார்க்ஸ், எவ்வளோ தின்னாக இருக்குது, கலர் ஆஃப் த ஸ்ட்ரெச் மார்க்ஸ், ஹவு சிவியர்னு பொறுத்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கப்புள் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம், பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், சில மீசோதெரப்பியான இன்ஜெக்ஷன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சர்ஜிக்கலாக தான் சில ஸ்ட்ரெச் மார்க்ஸை கரெக்ட் பண்ணணும். இல்லை ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு வேறு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா? ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு வந்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நடக்க ஐ மீன் அந்த ஃபேஸை நம்ம ஹைட்ரேட் பண்ணும். ப்ரெக்னென்சி டைமில் ஃபஸ்ட் டேலேருந்து வி ஷுட் ஹைட்ரேட் த ஸ்கின் அடிக்குவேட். நம்ம கரெக்டான வெயிட் கெயின் இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை நம்ம ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் எக்ஸஸாக போகும்போது தான் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கலாம், தட் இஸ். ஸோ அதுக்கு நிறைய க்ரீம்ஸ்லாம் அவைலபிள், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் க்ரீம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷன் கொடுத்து அதோட எபிலிட்டியை கொஞ்சம் பெட்டர் ஆகும். சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வைக்கும்போது அந்த ஸ்கின் வந்து தேராகிறது கொஞ்சம் லெஸ் ஆப்வியஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்களுமே வந்து தன்னோட அப்பியரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் ஆண்கள் வந்து மேல் பூப்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவங்களோட மார்பக பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு ஃபீமேல் லுக் இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ மேல் பூப்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால இப்போ ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஷர்ட் போடும்போது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும், டிஷர்ட்ஸ் போடும்போதோ இல்லை வந்து ஸ்விமிங் பூல் போகும்போது பேர் செஸ்ட்டாக போகும்போது அவங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். ஸோ இந்த மேல் பூப்ஸ் அப்படின்றது ரெண்டு ஃபேஸில் வரலாம். ஒன்று வந்து அந்த அடாலசன்ட் ஃபேஸ், அந்த 15-16 இயர்ஸ் அதை தாண்டி அந்த டைமில் வந்து இந்த ஹார்மோன் இருக்க சேஞ்சஸ் இருக்கிறனால அந்த பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாகலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து 40 வயசு 30-40 இயர்ஸில் அந்த மெட்டபாலிசம் ஸ்லக்ஜிஷாக இருக்கும்போது அப்போது ஒரு ஹார்மோன் இர்ரெகுலாரிட்டி வரும். ஸோ அந்த டைம்லேயும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேல் செஸ்ட் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று வந்து ஹார்மோன்ஸ்னால பிரெஸ்ட் டிஷ்யூ பெருசாகும், இன்னொன்று வந்து பிரெஸ்ட்டு சுற்றி இருக்கிற ஃபேட். இது ரெண்டுமே நம்ம வந்து லைப்போசக்ஷன் மூலமாக ஃபேட்டை அட்ரஸ் பண்ணி ஒரு ஸ்மால் இன்சிஷன் நிப்பில் சுற்றி போடும்போது அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ நம்ம ரிமூவ் பண்ணும்போது செஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ளாட் ஆக்கிடலாம். ஸோ இது வந்து ஒரு டைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி பெருசாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த இடத்துல ஃபேட் எதுவும் போடாது. ஸோ அவங்களுக்கு முன்ன மாதிரி திருப்பி வராது.